ஊட்டி ஷூட்டிங் மட்டம் பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிந்தனையை தூண்டும் வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மண் வளத்தை நாசமாக்குவதில் மக்காத தன்மை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முக்கிய பங்குண்டு இதனால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இருப்பினும் பிளாஸ்டிக் பழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வருகிறது இதனால் நீலகிரி மாவட்டத்தின் மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மத்தியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு தீவிரமாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நீலகிரி இயற்கை மற்றும் கலையமைப்பு ரோட்டரி கிளப் அகில இந்திய வானொலி நிலையம் ஆகியவை இணைந்து ஊட்டிங் ஷூட்டிங் மட்டம் பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களைக் கொண்டு சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர் அங்குள்ள பட்டுப்போன மரத்தை சுற்றிலும் எருமையின் வடிவம் போன்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சென்னை கவின் கல்லூரி மாணவர்கள் சரண்ராஜ் தவமுத்து அமிர்தராஜ் ரூபேந்திரன் லட்சுமணன் ராஜா ஆகியோர் இந்த சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர் பிளாஸ்டிக் பொருட்கள் மரங்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கிறது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் அவற்றை மறுசுழற்சி முறையில் கலைப்பொருட்களாக உருவாக்கலாம் என்ற அடிப்படையிலும் இந்த வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்